ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தலைவன் யூடியூப் சேனல். நான் உங்கள் தமிழ் தேக்கர். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் அதை வச்சு பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இந்த ஃபோட்டோஷாப் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து 1000 லைக் பண்ண அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போன லைட் இந்த ஃபோட்டோஷாப் வந்து தொடர்ந்து எவ்வளோ இம்ப்ரெசிவாக நீங்கள் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அடுத்து பாட்டு போடுவேன். இந்த பாட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 300 MB ஃபோட்டோஷாப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ரெண்டாவது பேசிக்காக இருக்கிற இன்டர்ஃபேஸில் என்னென்ன இருக்குது, நீங்கள் எப்படி கற்றுக்கலாம், அதை வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த நைட்டு டைம்ல வந்து நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து நாளைக்கு பாக்குற வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, போட்டோஷாப் எப்படி 300 MB டவுன்லோட் பண்றது அப்படின்னா, 300 MB ஃபோட்டோஷாப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலி கம்ப்ரஸ்ட் ஃபோட்டோஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.7 GB இருக்கிற ஃபோட்டோஷாப்பை சுருக்கி 300 MB வச்சிருப்பாங்க. அது எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒரு வீடியோ ஒரு யூடியூபர் போட்டிருந்தாரு, அதை பார்த்தா நானே டவுன்லோட் பண்ணேன். ஸோ வந்து நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த சேனலில் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த பேசிக்கான இன்டர்ஃபேஸில் வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன டூலு எதாவதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபோட்டோஷாப் நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நான் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, கட்டமாக அது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அது வந்து நான் உங்களுக்கு லென்ஸ் போட்டு வச்சிருக்கேன் ஜூம் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்ணுறது, இல்லைனா புது ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணது பார்த்தலாம். ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஃபைலை கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, நியூவை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பேர் அடிச்சு கொடுத்துருங்க. நான் சும்மா எதாவது அடிச்சு கொடுக்குறேன், அடிச்சு கொடுத்தாச்சு. கஸ்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுக்கணும், நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இந்த பக்கத்தில் விட்டில் வந்து 4:5னா 4000 5000, 3:2னா 3000 2000. ஹைட்டு வித்து வந்து என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. செங்குத்தாக இருக்கிறது ஹைட்டு, சாய்வாக இருக்கிறது வந்து அதாவது அகலம் விட்டு அப்படின்னாங்க. நீங்கள் வந்து இந்த பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல செலக்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாது, பிக்சல்ஸ் தான் செலக்ட் பண்ணும். இன்ச்சஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப லோடாகும், எடிட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வெறுத்து போயிடும். நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு, ரொம்ப ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது பார்த்தா கடைசியில் அந்த பிக்சல்ஸ் தான் மாறி கிடந்துச்சு. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்க, 4:5 ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இருக்கு, அதை அப்படியே கிளிக் பண்ணி இந்த பக்கம் ட்ராக் பண்ணோம்னா அது வரும். அதை அப்படியே தூக்கிட்டு போய் மேலே வச்சோம்னா ஒரு ப்ளூ கலர் கோடு வந்தால் இது வந்து ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். இப்போ நான் க்ரோப் வந்து ஏதோ தெரியாதனமா கிளிக் பண்ணி வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன், அதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபைலில் போகணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் போயிட்டு ஓப்பன் அப்படின்றத நம்ம கொடுத்துடணும். ஓப்பன் கொடுத்தோன்னா இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். கொஞ்சம் லோடாகும், பொறுத்துக்காங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனோன்னா இந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் வந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். செலக்டிவ் டூல், அதாவது இந்த செலக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டில் உள்ளது, அதை வந்து இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கீபோர்டில் Ctrl+A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் சைடில் போகுது பார்த்தீங்களா, அந்த செலக்ட் பண்ண மாதிரி அது வந்து உங்கள் ஃபோட்டோவை கட் பண்ணிடும். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற செலக்டிவ் டூல் எடுத்து அப்படியே இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து நீ உங்களோட புது ஸ்பெர் ஷீட்டில் அப்படியே வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட், அதாவது ஒட்டுற மாதிரி ப்ளஸ் ஐக்கான் காட்டும். விட்டுட்டீங்கன்னு வைங்களேன் உங்கள் ஃபோட்டோ வந்து அதில் வந்து ப்ளஸ் ஆயிரும், அதான் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ இப்படி தள்ளிக்கிட்டு கிடக்கு, இது எப்படி கரெக்ட் சென்டருக்கு கொண்டு வரது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இல்லை திரும்ப தப்பாக சொல்லிட்டேன், இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டு இதை வந்து கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணோன்னா மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும், விட் அண்ட் ஹைட்டுன்னு ஓப்பன் ஆகும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து கொண்டு வந்து வச்சுட்டு சூட்டபிளாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். சூட்டபிளாக இல்லைன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சின்னதாகணும் அப்படின்னா இதை அமைக்கிட்டு உங்கள் கீபோர்டில் கேம் ப்ளே பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கீழமாக்கு ஒரு பட்டன் இருக்கும்ல, அதை குறைங்க. அதை குறைச்சா ஃபோட்டோ வந்து சின்னதாயிரும். இந்த பார்த்தீங்களா சின்னதாயிருச்சு. பெருசாகனா மேலே அந்த அதிலே கிளிக் பண்ணிட்டு இப்படி மேலே தூக்கினோம்னா பெருசாகிரும். அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் வந்து நம்ம ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேலே அப்படி மேலே உள்ள பட்டனை கிளிக் பண்ணுவோம், ஃபோட்டோ மேலேயும் கீழே போகும். பேசிக்கான விஷயம் இதான், இதை புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபோட்டோ வந்து ஃபேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது இந்த பக்கம் வந்துடலாம். இது வந்து லேயர், அதாவது இது வந்து நம்மளோட பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு லேயர், இது ஒரு ஃபோட்டோ லேயர். இது வந்து உங்களால தெரியும் லேயர்ஸ் வந்து நம்ம பிக்சர்ல எடிட் பண்ணுற மாதிரி லேயர்ஸ். இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஒரு விண்டோ, விண்டோவில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், சின்னதாக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து ரொம்ப டூல்ஸ் எல்லாம் இருக்குது, நான் அது அடுத்து வர இதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன இருக்குன்னு. இந்த பக்கம் வந்து இந்த ஃபோட்டோ நார்மல் நம்ம பிக்சர்ல பார்க்குற மாதிரி தான், லைட்னிங் ஓவர்லே அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு இதில் உள்ளதான் இது. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து நம்ம நார்மலே கொடுத்துடலாம். ஓகே, நார்மல் கொடுத்தாச்சு. ரெண்டாவது டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் டூல். இப்போ இந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இங்கே கலர் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அது இந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும்.
இந்த பாத்தீங்களா இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அது எரேஸ் ஆகும் வேற எங்கேயுமே எரேஸ் ஆகாது இது செலக்டிவ் டூல் ஓகே செலக்டிவ் டூல் இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம் மறுபடியும் அந்த டூல் போனோம்னா அந்த செலக்டிவை கொண்டு வந்து மறுபடியும் இங்கே நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே போயிடும் அடுத்து என்னன்னா இதுவும் ஒரு செலக்டிவ் டூல் தான் அதாவது இந்த இது வந்து ட்ராவ் பண்ணுறது இந்த மாதிரி இப்படி வரைஞ்சோம்னா இந்த இடம் மட்டும் நம்ம எங்கே விட்றோமோ அந்த இடம் மட்டும் செலக்டிவ் ஆயிரும் அதே மாதிரி தான் அதுவும் அதில் ரொம்ப இது இருக்கு போலிகிரான் போலிகோனல் லேசர் டூல் மேக்னெட்டிக் லேசர் டூல் அந்த மாதிரி இருக்கு கீழே வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு சி செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து தேவையான ஒரு டூல்னா குயிக் செலெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கிறது இதில் வந்து என்ன பண்ணோன்னா நம்ம இந்த மேலே இருக்கிற நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணுறோமா இல்லை மைனஸ் பண்ணுறோமா அப்படின்னு ஆட் பண்ணுற செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிடலாம் செலக்ட் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோம்னு வைங்களேன் அப்படியே மெதுவாக அழுத்தோம்னா நம்ம ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும் பேக்ரவுண்ட் கட் பண்ணுறது சிம்பிள் தான் இப்போ செலக்ட் பண்ணிட்டோம் இது எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்க கீபோர்டில் கண்ட்ரோல் பிளஸ் ஜே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கண்ட்ரோல் பிளஸ் ஜே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணும்போது புதுசாக ஒரு லேயர் வந்து அதாவது நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருந்தோமோ அது வந்துடும் அது வந்து நீங்கள் நோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ட்ரோல் பிளஸ் இசட் கொடுத்தோம்னா பேக் வந்துடும் பேக் வந்துட்டு இது வந்து கட் பண்ணும்போது நல்லாவே வரமாட்டேங்குது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு ரிஃபைன் எஜ்ஜஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஓவர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஓவர் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணும்போதும் உங்கள் ஃபோட்டோவில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும் தான் பார்த்தீங்களா டிஃப்ரென்ஸ் வருது அந்த மாதிரி நீங்கள் ஓவர் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணணும் ஸ்மூத் எஜ்ஜு வேணுமா இல்லை ஃபெதர்ஸ் இருக்குமா லைட்டாக கான்ட்ராஸ்ட் அங்கே எடுத்துருக்கணுமா அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நியூ லேயர் அப்படின்றத கொடுத்துருக்கணும் நியூ லேயர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது புதுசாக ஒரு லேயர் வந்து கிரியேட் ஆயிரும் இந்த இடத்துல கிரியேட் ஆகிறத பார்க்கலாம் இப்போ அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு லோட் ஆயிடுச்சு இந்த புது லேயர் வந்து நமக்காக ஓப்பன் ஆயிடுச்சு சரி ஓகே இதை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்து டூல் என்னன்னா இது க்ரோப் பண்ணுறது க்ரோப் பண்ணுறது உங்களாருக்கு தெரியுமில்ல க்ரோப் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு இது வந்து ஹீலிங் டூல் இந்த டூல் வந்து ஹீலிங் டூல் முக்கியமாக எதுக்குன்னா ஃபேஸ்டில் உள்ள இதெல்லாம் அதாவது பிம்பிள்ஸு அப்புறம் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த டூலு இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தலாம் இந்த இடத்த நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன் ஹீலிங் பண்ணோன்னா அந்த இது வந்து போயிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை அண்டூ பண்ணி பார்க்கலாம் கண்ட்ரோல் பிளஸ் ஆல்ட் பிளஸ் இசட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணது தப்பாக இருந்துச்சுன்னா அது பேக்கில் வந்துடும் ஓகே இந்த அது வந்து போயிடுச்சு அது வந்து பிம்பிள்ஸ் வந்து போயிடுச்சு அடுத்து வந்து நம்ம என்ன டூல் பார்க்க போகிறோம் இது வந்து ப்ரஷ் டூல் ப்ரஷ் பண்ணிக்கலாம் சி ப்ரஷ் பண்ணோன்னா பழு தைக்கிறதுல வரையலாம் அதில் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சைஸு எல்லாமே இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா இது ஸ்டாம்ப்பு இது வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல கீழே இது வந்து எரேசர் டூலு எரேஸ் பண்ணுறதுக்கு இங்கே சுருக்கிற ரொம்ப பெருசாக இருக்கல எரேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னா பக்கெட் பெயிண்ட் பக்கெட் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிளர் பண்ணிக்கலாம் ஷார்பன் பண்ணிக்கலாம் ஸ்மஜ் டூல் அப்படின்னு இப்போ நம்ம வந்து பிளர் டூல் ஷார்பன் டூல் என்னென்னு பார்த்தோம்னா பிளர் வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் பிளர் வந்து கிடைக்கும் அதாவது ரொம்ப இல்லாமல் லேசாக ஒரு குட்டியூண்டு ஒரு பிளர் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் இந்த ஷார்பனும் ஷார்பன் பண்ணுறதுனா எங்களுக்குள்ளாவது லோவாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணி ஷார்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மஜித் ரூல் வந்து நான் அடுத்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து இதுவும் செலக்டிவ் டூல் தான் இதுதான் எல்லாரும் மேக்ஸிமம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த செலக்டிவ் டூல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஃபோட்டோவில் வந்து நமக்கு தேவையான இடம் நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் அது வந்து செலக்ட் பண்ணும்போது தெரியாது இப்படியே கிளிக் பண்ணி வந்தோம்னா நமக்கு எந்தெந்த இடம் தேவையோ அந்த இடம் கரெக்டாக வந்து செலக்ட் ஆயிரும் இப்போ நம்ம மேபி இந்த ப்ளாக் மட்டும் போதும் அப்படின்னு கட் பண்ணி எடுத்துறேன் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இந்த அது எந்த இடத்துல தொடங்குனீங்களோ அதே இடத்துல வச்சிங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து இது என்ன ஆயிரும் அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் மாஸ்க் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா மாஸ்க் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் செலக்ட் ஆயிரும் வேற எதுவுமே ஒன்றும் ஆகாது அப்புறம் இந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணி ஸ்கொயரை கிளிக் பண்ணாலே தன்னால் மாறிடும் எரேசரை கிளிக் பண்ணுறீங்க சைஸை வந்து உங்கள் இதோட சைஸை வந்து கம்மி பண்ணுறீங்க கம்மி பண்ணிட்டு லேசாக அப்படியே எரேஸ் பண்ணோம்னா சைடு பார்டர்லாம் எரேஸ் ஆயிரும் சைஸ் வந்து நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இந்த ப்ரெஷ்ஷில் வந்து ரொம்ப விதமான டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குது சின்னது இருக்குது பெருசு இருக்குது சாஃப்டாக உள்ளது இருக்குது எல்லாமே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பக்கெட் பார்த்தாச்சு டெக்ஸ்ட்டு எல்லாம் உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது இது வந்து ஒரு டூலு ரவுண்டு வேணுமா ஸ்கொயர் வேணுமா அந்த மாதிரி ஆட் பண்ணுற டூலு அதுக்கப்புறம் வந்து இது ஜூம் பண்ணுறது அதாவது ஜூம் பண்ணுறது கண்ட்ரோல் கொடுத்தோம்னா இல்லை ஷிஃப்ட் கொடுத்தோம்னா ஃபோட்டோ வந்து ஜூம் ஆகும் ஆல்ட் கொடுத்தோம்னா மைனஸ் ஆகும் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பேசிக்கான விஷயங்கள் இதுதான் இது இந்த சைடில் உள்ள டூல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு இந்த பக்கம் இருக்கிறதும் உங்களுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்ன பேசிக்கானது மேலே இருக்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் அதாவது டூல்ஸ் தான் டூல் பார் தான் அதுக்கு பேர் அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துரலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எதுவுமே வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பக்கம் இருக்கிற ஷோ டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போட்டோல இருக்கிற இந்த சைட்ல இருக்க ஓரோரு இது வந்து நமக்கு கிடைக்கும், அதாவது டாட் கிடைக்கும், அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம அடுத்த ரெண்டாவது பார்ட்ல வந்து இதோட விட கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். செகண்ட் பார்ட் வேணா நீங்க கண்டிப்பா லைக் அடிச்சுங்க. என்னோட லைக் அடிக்கிறது பொறுத்தா நான் நாளைக்கு போறதா நாளை கழிச்சு போறதான் யோசிப்பேன். ஸோ வந்து என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, 4:30 அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.